हाई फ्रेंड्स वेलकम बैक टू जोस ब्लॉग्स कुकिंग नम्बर चैनल सब्सक्राइब பண்ணாதவங்க सब्सक्राइब பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்க்க போறோம்னா ஒரு கிரேவி ரெசிபி தான் அதுவும் ஃபிஷ்ல சுறா மீன்ல கிரேவி பண்ண போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இதுதான் சுறா மீன் இத வந்து நான் கட் பண்ணிட்டே அதுக்கு முன்னாடி நான் வந்து போட்டோ எடுக்க முடியல இது வந்து அந்த மீனோட பாலன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து கண்ணுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது இது சாப்பிடுறது இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து மசாலா அரைச்சுக்கலாம் அதுக்கு துருவிய தேங்காய் ஒரு 10 கிராம் அது கூட 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து இத வந்து நம்ம நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதல பாத்திரத்துல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரியாணி இல ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நறுக்கிய வெங்காயம் அப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயையும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி பழம் நல்லாவே மசிஞ்சிடுச்சு இனி நம்ம இதல மசாலாலாம் சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் அப்புறமா 4 டீஸ்பூன் மல்லித்தூள் 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதல கொஞ்சமா தண்ணி சேர்த்து மறுமுறையும் நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் இப்போ கலந்து விட்டதும் இது ஒரு 2 நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம மீன் துண்டுகளை இதல சேர்த்துக்கலாம் இப்போ நல்லாவே கொதிச்சாச்சு இனி நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்க மீன் துண்டுகள் எல்லாத்தையும் இதல சேர்த்து ஒரு முறை மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது சீக்கிரமாவே வெந்தரும் அதனால தான் ஒரு 5 நிமிஷம் போல மசாலையை ஃபர்ஸ்டே வந்து தண்ணி ஊத்தி நல்லா வந்து வேக வச்சிட்டோம் அப்ப அந்த மசாலையோட பச்சை ஸ்மெல்ல ஓரளவு போயிடும் நம்ம மீன் வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லை இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருக்க தேங்காவையும் அதல சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த மீன்ல இருக்க அந்த பாலை அப்படினு சொல்றத நம்ம அதல சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம முதல்லயே சேர்த்து நம்ம கிண்டிட்டே இருந்தோம்னா அது வந்து கரஞ்சி போயிடும் அதனால கொதிச்சதுக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம் அது சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம அதிகமா கிண்டிட்டே இருக்க கூடாது நம்ம கிண்டிட்டே இருந்தோம்னா அது வந்து கரஞ்சி போயிடும் இப்போ மசாலாலாம் நல்லா வெந்து நல்ல மணமே சூப்பரா இருக்கு இப்போ கடைசி இதல கொஞ்சமா கறுவப்பிலை சேர்த்து அடுப்புல இருந்து இறக்கிரலாம் நல்ல டேஸ்டான சுறா மீன் கிரேவி ரெடி ஆயிச்சி கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க